வெப்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷநாயனம் கிருஷ்மரகு ஆடி மாதம் 16ஆம் தேதி பின்னிரவு 17ஆம் தேதி முன்னிரவு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் புரட்டாதி நட்சத்திரமும் அதிகண்ட நாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சித்த தினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு மேஷலக்னத்தில் இந்த ஆகஸ்ட் மாதமானது பிறக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தோம்னா லக்னம் மேஷம், கடகராசியில சூரியன் புதன் ராகு, சிம்ம ராசியில் சுக்கரன், துலாராசியில் குரு, தனுசு ராசியில் சனி வக்ர நிலமேலும், மகர ராசியில் செவ்வாய் வக்ர நிலையிலும் கேதுவும், கும்பராசியில் சந்திரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை என்னென்ன கிரக பெயர்ச்சிகள் சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கரன் சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்கு மாற்றம் அடைகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை 4:32 தான் சூரியன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடக்கிறது. வக்ர நிவர்த்திக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. இந்த வக்ர நிவர்த்தியானது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவினுடைய சாரம் பெற்று மாற்றம் அடைகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னியாராசியிலிருந்து துலாராசிக்கு ஆட்சி பலத்துடன் மாறுகிறார். இனி உங்களுடைய ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. இந்த அஷ்டமத்து சனியானது எந்த ஒரு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 50% முயற்சி பண்ணுறீங்கன்னா 100% முயற்சி செய்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணினீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு எதிரியாகிறத நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய மனக்கஷ்டம், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரி நிறைய பாடு உங்களுக்கு பண்ணிட்டுருக்கு. பார்த்தோம்னா லாஸ்டாக பார்த்த ஒரு 6-7 மாதங்களில் கடுமையான மன உளைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது. இந்த மாதத்திலிருந்து அது ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நிகழக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய மாற்றம், அவர் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அது அவருக்கு அவருடைய சுக்கரன் பார்த்தோம்னா சுக்கரனுக்கு அவர் மாறக்கூடிய கன்னியாராசி என்பது அவருக்கு வந்து ஒரு மீச வீடாக இருந்தாலும், ஒரு கிரகம் அதாவது ஒரு ராசியினுடைய அதிபதி அவர் தன்னுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டிற்கோ 9ஆம் வீட்டிற்கோ மாறும்போது மிகப்பெரிய பலத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இது வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. அப்போ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 2 முக்கியமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க போகிறது. ஒன்று, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நிகழக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய மாற்றம் உங்களுக்கு 100% அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிகழ்ச்சி, ஸோ இரண்டும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் மிக மிக கவனத்துடனும் சிரத்தையுடனும் அந்த காரியங்களை நீங்கள் அணுகவும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும், எந்த ஒரு கலந்துரையாடலோ அல்லது விவாதமோ இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்துக்களை பரிமாறும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அவங்க புரிஞ்சுக்கிறது வேறு விதமாக இருக்கும். அது மாதிரி தேவையில்லாத விவாதங்களிலோ தேவையில்லாத கருத்துறைகளிலோ நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட புகார் சொல்கிறதோ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட விமர்சனம் பண்ணுறதையும் கொஞ்ச நாள் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது.
தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய அஷ்டமாதிபதி லாபாதிபதி குரு பகவான் பார்க்கிறார். அதனுடைய ராசிநாதன் சனி பகவான் 21ஆம் தேதி நேர்பார்வை செலுத்துகிறார். தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் இந்த மாதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் தொழிலில் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவாக வலம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம், தப்பில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், உடல் நலத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா தொழில் அலைஞ்சி உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பயணங்கள் போக வேண்டியது இருக்கலாம். உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த நிறைய பயணங்கள் போக வேண்டியது இருக்கலாம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வரையே கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து முடிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய மேன்மையை இந்த மாதம் நீங்கள் அடைய முடியும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நல்ல வரப்பிரசாதத்தையும் நல்ல வளத்தையும் கொடுக்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.